ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ரெண்டு ரெசிபி பேபிக்கு தான் நான் செய்ய போகிறேன். இப்போ ஆரம்பக்கட்ட ஸ்டேஜ்லேருந்து ஒரு 8 மாதத்தில் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்க, 6 மாதத்தில் ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். குழந்தைங்க செரிமானத்துக்கும் எந்த ப்ராப்ளமே வராது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா தோல் சீவிட்டு அதை வேக வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமாக நான் அதில் எடுத்துருக்கேன். நல்லா மசிச்சு இந்த உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இந்த மாதிரி கொடுங்க, அப்போ தான் செரிமானாகும். உருளைக்கிழங்கு அப்படியே கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு, இந்த குழந்தைங்களுக்கு செரிமான ஆகாது. ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா நெய் விட்டுக்கோங்க. இந்த நெய் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருகட்டும். ஜீரகத்தூள் ஜீரகம் இருந்துச்சுன்னா அதை நல்லா தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெய் நல்லா காஞ்சிட்டு இல்லைங்களா, இந்த டைமில் வந்து அந்த ஜீரகத்தூளை போடுங்க, கருகிடக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, மேக்ஸ் பண்ணி அந்த உருளைக்கிழங்கு வந்து இது கூட நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி மஞ்சத்தூள் போடுறேன். மஞ்சத்தூள் போடலாட்டி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கலர் கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. இது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வெயிட் கெயினிங் ஃபுட்டு தான், பட் அதில் கொஞ்சம் நம்ம நெய்யும் ஆட் பண்ணியிருக்கோம். இது செரிமானத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி ஜீரக பொடி சேர்த்திங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து செரிமான ஆகும். அப்படியே குழந்தைக்கு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக செரிமான ஆகாது. இந்த மாதிரி குழந்தைக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள், சாப்பிடவும் அவ்வளோ நல்லாயிருக்கும். இது நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும், நல்லா கெட்டியாக வரணும், அது வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். உருளைக்கிழங்கு வந்து நிறைய வெரைட்டியில் வந்து செஞ்சு கொடுக்கலாம், சாதத்தோடு கொடுக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலையில் இல்லை சாயந்தர டைமில் இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆகிற மாதிரி இருக்கும், வெயிட் கெயின் ஃபுட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரமும் செரிமானமும் ஆகிடும். இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து பார்த்திங்க வச்சுனா ரெடி ஆகிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு வந்து நான் மாற்றிடுறேன். உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா மட்டும் கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஆட் பண்ணல, இந்த அளவு போதும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சாப்பிட்ற குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த அளவு போதுமானது. இது நல்ல ஸ்மெல்லும் அவ்வளோ நல்லாயிருக்கும், சாப்பிடவும் அவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கு செஞ்சு கொடுங்க. 8 மாதத்துலேருந்து குழந்தைக்கு வந்து இதை கொடுக்கலாம். உங்களுக்கு இதை விட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து என்ன கலக்கிக்கோங்க. அடுத்த ரெசிபி வாங்க போகலாம். ஒரு 1 டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டம்ளர் நான் பால் எடுத்திருக்கேன். பசும்பாலோ பாக்கெட் பாலோ உங்களுக்கு என்ன பால் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. நட்ஸு பவுடர் வந்து அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாலை வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நட்ஸு வந்து ஆல்ரெடி துப்பி துப்பியாக இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு வெறும் பால் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த பாத்திரத்தில் போட்டுட்டேன். கொஞ்சமாக செய்யுங்க, குழந்தைக்கு எப்போ செய்யும்போது நிறையா செஞ்சால் வேஸ்ட் ஆகிடும். கொஞ்சமாக செஞ்சிங்கன்னா அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு பொருள் சேர்க்குறதுக்கும் உங்களுக்கு வந்து கம்மியாக சேர்க்குற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நட்ஸு பவுடர் கலந்து வச்ச அந்த பால் இருக்கு இல்லைங்களா, அந்த பாலை வந்து இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நட்ஸு பவுடர்லேயே ஆல்ரெடி ஏலக்காய் எல்லாமே இருக்குது, அதனால் இது செரிமானத்துக்கு வேறு எதுவும் நீங்கள் சேர்க்க வேண்டாம். இந்த 1.5 மாதத்து குழந்தைங்களுக்கே ப்ரீமெச்சூர் பேபிக்கு இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது அது செரிமானத்துக்கு ஏதாவது ஆட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் பொட்டேட்டோ வந்து செரிமானாகும், இல்லாட்டி செரிமான ஆகாது. இதை நல்லா பாருங்கள், திக்காகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ சுகரோ உங்கள் குழந்தைங்க எது சாப்பிட்றாங்க, லைன் டேட்ஸு எது வேணாலும் நீங்கள் வந்து ஸ்வீட்க்கு வந்து என்ன ஆட் பண்ணுறீங்களோ அதை இதை ஆட் பண்ணி கொடுங்க. பாலில் வந்து பார்த்திங்கன்னா இதில் உப்பு போடக்கூடாது. நான் ஃபஸ்ட்டு செஞ்ச ரெசிப்பியில் நீங்கள் வந்து உப்பு சால்ட் வந்து லைட்டாக போட்டு கொடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை போட்டு குழந்தை கொடுங்க. நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க, வெயிட் கெயினும் ஃபுட்டும் கூட. இதில் தேவைப்பட்டால் லைட்டாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணல, உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல செரிமானம் ஆகிடும், ஏன்னா ஏலக்காய் அந்த நட்ஸு பவுடரில் இருக்கிறதுனால இது வந்து செரிமானத்துக்கும் குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த குழந்தைங்களை பொறுத்தளவே எல்லா விதமான ஃபுட்டும் ஊட்டலாம்னா செரிக்காது, செரிமானத்தில் தான் ப்ராப்ளம் வரும். நீங்கள் இந்த மாதிரி கொடுங்க, குழந்தைக்கு வந்து செரிமானம் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.